ஆதியில்லை அந்தம் இல்லை அகிலமெங்கும் சிவன், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அர்த்தநாரி சிவன், நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பதெல்லாம் சிவன், உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை நீவனகும் சிவன். சிவனே 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 சிவனே. ஆதி இல்லை அந்தம் இல்லை அகிலமெங்கும் சிவன், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அர்த்தநாரி சிவன், நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பதெல்லாம் சிவன், உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை நீவனகும் சிவன். கனலனதே மனமெறிந்திடவே உனை நாடி வந்தேன் தேடி வந்தேன் என் நிலை மறக்க, பிழையனவே அட என் விதி இருக்க, ஓர் நூலிலையில் வாழுகின்றேன் உன்னடி உரச. கனலனவே மனமெறிந்திடவே உனை நாடி வந்தேன் தேடி வந்தேன் என் நிலை மறக்க, பிழையனவே அட என் விதி இருக்க, ஓர் நூலிலையில் வாழுகின்றேன் உன்னடி உரச. பொங்கி வரும் நஞ்சைத்தான் நீ குடிக்க, உன் கழுத்தில் பாம்பாக நான் இருக்க, ஜென்மங்கள் உன்னோடு சேர்ந்திருக்க, நஞ்சுக்கு நன்றிகள் நான் உரைக்க. உலகமே சுழலுதே அவன் பெயரினிலே, அணுக்களும் அசையுதே அவன் அசைவினிலே, சிவன் அசைவினிலே. ஆதி இல்லை அந்தம் இல்லை அகிலமெங்கும் சிவன், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அர்த்தநாரி சிவன், நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பதெல்லாம் சிவன், உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை நீவனகும் சிவன். சிவனே சிவனே சிவனே. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 25 செப்டம்பர் 2022 கிளாங் மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி தீட்சை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள், மலேசியாவை சுற்றியுள்ள நபர்கள் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9 வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு நாள் வகுப்பு கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் அக்டோபர் 9 தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல பேருக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம், மதிச்சு நடக்கிறோம், அதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அப்போ மதிப்பு மரியாதை நம்ம ஒருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க கரெக்டாக வாழ்கிறாங்கன்னு அர்த்தமா? அப்படின்னா கிடையவே கிடையாது. இதை கொஞ்சம் உடச்சி பேசலான் இருக்கேன், ஓப்பனாக பேசியே ஆகணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லி கொடுத்த ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுப்போம், இல்லை என்னோட வயதில் பெரிய ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுப்போம், இல்லை சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். இது மூணில் எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் என்கிட்ட வந்து அணுகிறாரு அப்படின்னா, அவரை விட நான் அறிவாளியாக இருக்கலாம், அவரை விட நான் தெளிவானவனாக இருக்கலாம், அவரை விட எனக்கு ஞானம் அதிகமாகவும் இருக்கலாம், இருந்தாலும் கூட அதையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சனுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து சில இடத்துல அவர் தவறு பண்ணால் கூட அந்த தவறை சுட்டி காட்டாமல், ஏன் சுட்டி காட்டலை அப்படின்னா, அது உடனே சுட்டி காட்டினா அந்த சுச்சுவேஷன்ஸில் அவர் அசிங்கப்படலாம், அப்படி இல்லாட்டினா வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் போயிட்டுருக்கலாம், அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து பாதிக்கப்படலாம். அதனால அவரை திருத்தணுன்ற நோக்கத்தை விட அந்த இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு உண்டான அமைதி முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த விஷயத்த அங்கே சொல்லாமல் வேற எங்கேயாவது ஒரு நல்ல சுச்சுவேஷன் வரும்போது சொல்லிக்கலாம் அப்படின்றக்காக விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நான் அந்த இடத்துல அந்த விஷயத்த நான் சுட்டி காட்டாமல் இருக்கிறதுனால அவர் சரி பண்ணுறாரு, சரியான விஷயத்த பண்ணுறாருன்னு அர்த்தமா? நிச்சயமாக கிடையாது. அப்போ என்னன்னா, ஒருத்தர் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, ஞானம் பெற்றவராகவே இருந்தாலும் விழிப்புணர்வு தன்மை என்ற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் விழிப்புணர்வோடு யாரும் இருக்கிறது இல்லை. விழிப்புணர்வு தவறும் போது தான் தவறுகள் என்பதே வருகிறது, மனம் அதன் போக்கில் நம்மை இழுத்து செல்கிறது. அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் எப்போது வேண்டுமானாலும் தவறு செய்யலாம் இன்க்ளூடிங் மீ அப்படின்ற மனநிலைக்கு முதலில் வர வேண்டும். அப்போ நம்மளை வந்து தப்பு பண்ணால் 4 பேர் கேட்கல அப்படின்றதுக்காக நம்ம எப்போ பார்த்தாலும் இதே தப்பை பண்ணிகிட்ருக்கணும்னு நிச்சயமாக வாழக்கூடாது. நான் எந்த தப்புமே பண்ணலப்பா, நான் எப்பயுமே கரெக்டாக தான்ப்பா இருப்பேன் அப்படி யார் இருப்பாங்க, அப்படி யார் சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது.
ட்ரையல் அண்ட் எரர் தான் லைஃபே. ஒரு விஷயத்த ட்ரையல் பண்ணுறோம், அந்த ட்ரையலில் போகும்போது சம் எரர்ஸ் வரும், அந்த எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்து அந்த எரர் இல்லாமல் புது விஷயத்தையும் நம்ம பண்ணணும். புது விதமான எரர் தான் வரணுமே தவிர சேம் எரர் வரக்கூடாது லைஃப்பில். அதுபோல் உங்களுக்கு ஒரு இடத்துல ஒருத்தர் மதிப்பு கொடுக்குறாரு, மரியாதை கொடுக்குறாரு, தெரியாத மாதிரி இருக்கிறாரு அப்படின்னா அது உங்களோட நல்லதுக்காக தான் அவர் இருக்கிறாரே தவிர, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் அப்படின்றதுக்காக அவர் அப்படி இருப்பதில்லை. மேபி உங்களை பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால சில பேர் உங்களுக்கு பொய்யான ஃபேக்கான மரியாதையை கொடுக்கலாமே தவிர உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் தெரிய வந்துச்சுன்னா அதுவும் டோட்டலாக ஸ்பாயில் ஆயிரும். நிறைய பேரை பார்க்க முடியுது இன்னைக்கு லைஃப்பில். என்னால் ஸோ நீங்கள் ஒரு அந்தஸ்தில் இருக்கீங்க, சமுதாயத்தில் ஒரு பொசிஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு அவசியமே கிடையாது. பணிவன்போடு தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்கிற மாதிரி எவன் ஒருவன் பொறுமையோடு பக்குவத்தோடு நடந்து கொள்கிறானோ அவனுக்கு தான் இந்த வாழ்க்கையை அனைத்து வளங்களையும் கொடுக்கிறது. ஃபைனலாக இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும் சில நேரத்தில், அந்த தப்பு பண்ணுறீங்கன்னு தெரிய வரும்போது அதை நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா நாலு பேர் சொல்லும் போது அதாவது திருத்திக்கணும், நான் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற தன்மையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த அகங்காரத்தின் பிடியில் சிக்கிக்கொள்ளும் போது இறைவனோட அருள் கிடைக்காது, சித்தர் பெருமக்களோட வழிகாட்டுதல் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் தான் அகங்காரத்தில் ஆல்ரெடி ஆடிட்டு இருக்கீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு அந்த வழிகாட்டுதல் என்பது கிடைக்கும். தன்னை உணர்ந்து தான் தவறு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்று எவன் ஒருவன் உணர்கிறானோ, எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அந்த சுய புத்தியை பொறுத்து தான், இதுதான் மாணவன் தயார் என்றால் குரு வந்து விடுவார்ன்றது இதுதான், நான் எப்போ வேணாலும் தப்பு பண்ணோன்னு உணர்ற தன்மையில் இருக்கிறவனுக்கு தான் குரு என்பவர் வந்து அவர்களை லைஃப்லேயே வந்து அப்பியர் ஆவார். ஸோ மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் சரியான ஆளுலாம் கிடையவே கிடையாது. உங்களையே கேட்டு பாருங்கள், தன்னஞ்சறிய பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடுங்கிறார் திருவள்ளுவர். உங்களோட மனசாட்சியை கேட்டிங்கன்னா தெரியும் நீங்கள் சரி பண்ணுறீங்களா தப்பு பண்ணுறீங்களான். அதுக்கு நீங்கள் உண்மையாக வாழும்போது இந்த பிரபஞ்சம் அனைத்து ரகசியங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீங்கள் சமுதாயத்தில் அந்தஸ்து இருக்கீங்க, பேரு புகழோடு இருக்கீங்க, பணங்காசோடு இருக்கீங்கன்றக்காக நீங்கள் சரியான நபர் கிடையவே கிடையாது. நன்றி, வணக்கம். குருவே சரணம். முன்னரே வந்து இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது என்னென்னா, இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா, ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோன்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க, பட் க்ரியேட்டிவ் காமன்றது யாரு வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.